हाय फ्रेंड्स, वेलकम टू वीबी साउथ इंडियन फूड। நம்ம இன்னைக்கு வீடியோல சென்னை ஸ்பெஷலான வடகறி எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு எவ்வளவுதான் சட்னி சாம்பார் இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த சென்னை ஸ்பெஷல் வடகறி தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் சென்னையில் சின்ன சின்ன ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய வடகறி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வடகறி ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வடகறி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வீட்டில் செய்ய மாட்டாங்க. நான் அதை ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு வடக்கி எப்படி அரைப்போமோ அதே போலவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி போலவும் இருக்கக்கூடாது. இது போல் கெட்டியாக இருக்கணும். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடகறி பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை உதிர்த்துட்டு அதில் வடகறி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா வடை மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியும் வடகறி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு இந்த 2 மெத்தட்லையுமே செய்ய போகிறது கிடையாது. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கல் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது போல் அடை மாதிரி தட்டிட்டு அது தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு போடும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இது இப்போ வெந்துடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் இது போல் 5-6 கூட சேர்த்து தோசை தவாவில் போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து காட்டுறேன். ஆனால் நான் வீட்டில் செய்யும்போது எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவும் தோசைக்கல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அடை மாதிரி தட்டி அதை அப்படியே போட்டு எடுத்துருவேன். அது வந்து செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷம்தான் ஆகும். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு வேகாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரியே தட்டிட்டு அதை தோசைக்கல்ல சேர்த்துட்டு இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் வெந்துருச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சேர்த்தாதான் நமக்கு வடகறியோட வாசனை நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிய பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதை வதக்கிவிட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறமா அந்த வடை மாவு அரைக்கும் போதும் கொஞ்சம் போட்டோம். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். சோம்பு பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சோம்பு பவுடர் சேர்க்கறதுனால வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நிறைய சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவு உதுத்து போட போகிறதுனால குருமா வந்து ரொம்ப கெட்டியாகும். அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 6 லிருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இது அப்படியே வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம். நான் ஏன் குக்கர்லேயே அப்படியே ஃப்ரை பண்ணலன்னா, குக்கரில் வந்து நம்ம டைரெக்டாக வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். இந்த தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை வந்து உதுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்கில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு அடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதை இது மாதிரி உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரில் வந்து ரொம்ப அதிகமான விசில்லாம் விட வேண்டாம், ஒரே விசில் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி போட்டாச்சு. இது ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த பதத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான யம்மியான வடகறி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியும் கம கம வடகறியும் இருந்தால் இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.